ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ஜோகா வேர்ல்டு. என்னடா ஓப்பனிங்லேயே முட்டை பாக்ஸாக காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டு கடை முட்டை தோசை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். இது வந்து மார்னிங் பண்ண சாம்பார், கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் இந்த எக்கு தோசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி எக்கு தோசை வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பல்லாரியை வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய், அப்புறமா கொத்தமல்லி தழை, எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நமக்கு வந்து எத்தனை வந்து முட்டை தேவையோ அந்த முட்டை வந்து நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றும்போது அந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒத்துக்காது. ஒரு சில பேருக்கு வந்து அதை வந்து சாப்பிடும்போது பிம்பிள்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. ஸோ பாருங்களேன், அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பிளாக்கிஷாக இருக்கா. ஸோ அதுதான், அது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது. பாருங்கள், இதில் வந்து நல்லா கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. அது ஒரு சின்ன ஒரு அது வந்து இந்த பிளாக்கிஷ் கலரில் இருக்கல, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அது வந்து பிம்பிள்ஸ் வந்து வராது. ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த எக்கு கூட பச்சை மிளகாய், தேவையான அளவு பல்லாரி, அப்புறமா கொத்தமல்லி தழை, உப்பு, காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறமா நல்ல மிளகு. ஸோ எல்லாமே நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணி அந்த பல்லாரி எல்லாமே நல்லா வந்து உப்பு எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரணும். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் வந்து ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு மாவு விட்டு அதை வந்து நம்ம தோசை மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டுட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக நல்ல மிளகு தூளை வந்து நாம் வந்து பரத்தி விட்டுக்கலாம். அப்புறமா வத்தல் பொடியை நம்ம லைட்டாக வந்து தூவி விட்டுக்கலாம். வடிவேல் சொல்லுவாங்களே மலைச்சாரல் மாதிரி அப்படி அந்த அந்த காம்பினேஷனில் நாம் வந்து நம்ம செதறி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நாம் வந்து நல்லெண்ணெய் தூவிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய். ஸோ முட்டைக்கு வந்து பொதுவாக நல்லெண்ணெய் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா வந்து வெந்ததும் நாம் வந்து பக்கத்தை வந்து மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு அங்கங்கே ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டு கொடுத்துக்கலாம். அந்த கீரல் எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான எக் தோசை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து வத்தல், நல்ல மிளகு, அப்புறமா பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து சுட சுட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோட்டு கடை எக்கு தோசை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் ஒரு தோசை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேன் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனது நம்ம தோசை மாவு விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பிளெயின் தோசை தான், பிளெயின் எக் தோசை தான். ஸோ அதில் வந்து நாம் வந்து இந்த எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ் வரக்கூடிய அந்த ஸ்கின் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு, நல்ல மிளகு, வத்தல் பொடி எல்லாமே மலைச்சாரல் மாதிரி நாம் வந்து தூவிக்கலாம். தூவிட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட அப்புறமா தோசை வந்து வெந்ததும் நாம் வந்து பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம லைட்டாக கீரல் போடணும்னா கீரல் போட்டு நம்ம வந்து தேங்காய்னாயோ நல்லெண்ணெய் எதுனால நாம் வந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிளைன் முட்டை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.